இனிமையான பாடல் வர்த்தக அடைவெளி இரண்டையும் தொடர்ந்து மீண்டும் நாங்கள் செவ்வாய்க்கிழமை வணக்கம் நேத்ரா நிகழ்ச்சியினுடைய முதலாவது சிறப்பு கலந்துரையாடலினூடாக நாங்கள் இணைந்திருக்கின்றோம் இந்த முதலாவது சிறப்பு கலந்துரையாடலினூடாக ஒரு ஆளுமை மிகுந்த ஒரு பெண்ணை தான் நாங்கள் சந்திக்கவிருக்கின்றோம் என்று கூட சொல்லலாம் தன்னுடைய முழுமையான எழுத்தினூடாக தன்னுடைய திறமையினூடாக உலகறிய செய்தவர் என்று நாங்கள் சொல்லலாம் மீன்பாடும் தேநாடா மட்டுமானிலிருந்து வருகை தந்திருக்கின்றார் அவரை அறிமுகப்படுத்துவதற்கு அதற்கு முன்பதாக அவருடைய வரிகளை கூறிவிட்டு நான் அவரை அறிமுகப்படுத்தலாம் என்று நினைக்கின்றேன் சிறகை வைத்து உயரம் எட்டு ஊக்கம் தந்து மனதை மாற்று உலகம் கேட்கும் புதிய பாட்டு சோதனையும் கடந்து செல்லும் தோற்று இந்த வரிகளுக்கு சொந்தக்காரி அவர் வேறு யாருமே இல்லை கவிமகள் ஜெயவதி அவர்கள் வணக்கம் வணக்கம் பிரனிதா உங்களை சந்திப்பது மகிழ்ச்சியாக இருக்கிறது காரணம் இந்த எழுத்துத்துறையில் உங்களுக்கான ஒரு தனித்துவம் இருக்கின்றது ஏழு வருடங்களை கடந்து நீங்கள் இந்த எழுத்துத்துறையில் இருக்கிறீர்கள் இருந்தாலும் பாடசாலை நாட்களிலிருந்தே இந்த எழுத்துத்துறையில் மிகுந்த ஆர்வம் இருக்கின்றது எழுத்துத்துறை என்று பொதுவாக நாங்கள் கூறினாலும் மிக முக்கியமாக கவிதையில் கவிதைகள் எழுதுவதில் ஆர்வம் இருக்கின்றது கவிதை தொகுப்புகளையும் வெளியிட்டு இருக்கின்ற உங்களுடைய அனுபவங்கள் பற்றி நாங்கள் பேசுவதற்கு தரக இருக்கின்றோம் இந்த எழுத்து துறையில் இந்த கவிதைகள் எழுதுவதில் எவ்வாறு உங்களுக்கு ஒரு ஆர்வம் எப்படி நீங்கள் உணர்ந்து கொண்டீர்கள் என்னால் இந்த கவிதைகள் எழுத முடியும் எனக்குள்ளும் இந்த திறமைகள் இருக்கின்றன என்பதை எனக்கு பாரதிதாச கவிதைகள் பாரதிய கவிதைகள் தொடர்ந்து வாசிக்கிற படிக்கிற காலத்திலிருந்து வாசிக்கிற பழக்கம் எனக்கு இருந்தது அதன் வாயிலாக என்னவோ அதை வாசித்து வாசிக்க வாசிக்கதன் மூலமாக வந்துச்சா இல்லை எனக்குள்ள தானே ஏதாவது ஒரு ஞானம் இருந்துச்சான்னு தெரியல அதன் வாயிலாக வாசிக்க வாசிக்க எனக்கு மேலே எழுத முடியும் என்ற ஒரு

அந்த கவிதையை எழுத ஆரம்பிச்சு நான் அதுக்கு முதல் குட்டி குட்டி எழுதி ப்ரைஸ் வேண்டிட்டு இருக்கிறேன் நான் அது எனக்கு ஞாபகத்தில் இல்லை ஆனால் கொரோனா கால பகுதியில் ஒரு கவிதை எழுதினேன் நான் அடங்கீரு என்ற ஒரு தலைப்பில் எழுதி இருந்தேன் அந்த கொரோனா காலத்தில் வீட்டுக்குள்ளேயே அடங்கியிருங்க என்றது திணிக்கிற மாதிரி அடங்கீர் என்ற தலைப்பில் எழுதினேன்னா நான் வரிகள் ஞாபகம் இல்லை அது இந்த தொகு அடங்கியிருக்கு முதலாவதாகவே இந்த கொரோனா பெருந்தொற்று சம்பந்தமாக தான் கவிதை எழுந்திருக்கிறது அது மிகச்சரியாக பொருந்திருக்கிறது என்று தான் நாங்கள் சொல்ல வேண்டும் இந்த கவிதைகள் எழுதி பாடசாலை காலங்களில் இருந்து யாரும் ஏற்பட்டிருக்கிறது அதனை தொடர்ந்து தொடர்ச்சியாக நீங்கள் எழுத ஆரம்பித்திருக்கிறீர்கள் கவிதை தொகுப்பினை வெளியிட வேண்டும் என்கிற ஒரு எண்ணம் அப்பொழுது வந்தது யாரெல்லாம் உங்களை அதிகமாக ஊக்கப்படுத்துவார்கள் எனக்கு என்னுடைய பள்ளிக்கால நண்பர்கள் தான் எனக்கு ஏனென்றால் நான் படிக்கிற டைமில் என்னால் என்னுடைய கல்வியை தொடர முடியாமல் போனது என்னுடைய அப்பாவின் மரணம் என்ன மீண்டும் படிக்கிறதுக்கு அந்த பெரிய உயர்கல்வியை படிக்கிறதுக்கு என்னால் தொடர முடியாமல் போனது அதனால் என்னுடைய கல்வி திருமணத்தோடய முடிந்தது பிறகு படிக்கிற காலத்தில் அந்த என்னுடைய கடித்தனம் எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் தெரியும் ஒரு குரூப் உண்டு வாட்ஸ்அப் குரூப் உண்டு ஆரம்பித்தாங்க ஆரம்பித்து எல்லா நண்பர்களுமே இல்லை நாங்கள் எல்லாேருமே நல்ல ஒரு லெவலில் இருக்கிறோம் நீ மட்டும்தான் இப்படி இருக்கிறா நீ எழுத ஆரம்பி உன்னால் எழுத முடியும் எழுத ஆரம்பி என்று சொல்லி எல்லாருமே என்னை ஊக்கப்படுத்தினாங்க சரி ஓகே என்ன அந்த குரூப் கிளே எழுத ஆரம்பிச்சேன் அப்புறம் படிப்படியாக படிப்படியாக முகநூரில் இருந்து பத்திரிகையில் இருந்து சஞ்சிகையில் இருந்து எல்லாமே எழுத ஆரம்பித்தேன் அதுக்கு பிறகு தான் நான் அவங்களால தான் நான் இந்த எழுத்துறைகள் வந்தேன் என்று சொல்லலாம் நண்பர்கள் தான் ஊக்கப்படுத்தி இருக்கிறார்கள் இல்லையா சரி அந்த வகையில் நாங்கள் பார்க்குற நேரத்தில் அணங்கி அகிலம் வேல் என்கின்ற கவிதை தொகுப்பு கவிதை நூலினை நீங்கள் வெளியிட்டிருக்கிறீர்கள் இந்த கவிதை தொகுப்பை எப்பொழுது வெளியிட்டீர்கள் இந்த நிகழ்வு சம்பந்தமாக சொல்லுங்கள் ஆமாம் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஆறாம் மாதம் பத்தொன்பதாம் தேதி வெளியிட்ட நான் கழுவாஞ்சிக்குடி மட்டக்கிளப்பு கழுவாஞ்சிக்குடி ராசமாணிக்கம் கோல தான் வெளியிட்ட நான் இதுக்கு பிரபலங்கள் என்று சொல்லி கல்வியோடு சம்பந்தப்பட்ட ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டி லெக்சர்ஸ் எல்லாருமே வந்துருந்தாங்க அதுல குறிப்பா பெண்ணியம் சார்ந்து நான் சொல்ல விரும்புறதாண்டா பாரதி மேம் வந்துருந்தாங்க அப்போ அவங்க தான் அதை நூல உதஞ்சு வச்சாங்க அதுக்கு பிறகு சங்கத்திலிருந்து எல்லா தலைவர்கள் எல்லாருமே வந்திருந்தாங்க சரி அனங்கி அகிலம் வெல் என்கின்ற கவிதை நூல் என்னுடைய கைகளில் இருக்கின்றது சுமாராக எத்தனை கவிதைகள் இந்த கவிதை தொகுப்புக்குள் உள்ளடங்கி இருக்கின்றன இதுக்குள்ள நாற்பத்தி ஐந்து கவிதைகள் இருக்கிறது நாற்பத்தி ஐந்து எல்லா கவிதைகளுமே எதை சார்ந்ததாக இருக்கிறது என்ன மாதிரியான பெண்ணி பெண்ணியம் சார்ந்த பெண்ணியம் சார்ந்த கவிதைகளாகத்தான் இருக்கின்றன அத்தனை கவிதைகளுமே சரி இந்த அணங்கே அகிலம் வெல் என்கின்ற அந்த தலைப்பு வைப்பதற்கு என்ன காரணம் அது ஒரு பெண் வீட்டுக்குள்ளே முடக்கப்பட்டிருக்கிற பெண்களை வெளித்தலை செய்யணும் தான் அந்த கவிதை நூலே கருத்து கருப்பருளை அதுதான் ஆனால் அந்த தலைப்புக்கு சொல்ல சொல்லப்போனால் ஒரு வீரமுள்ள ஒரு அழகான வீரமுள்ள ஒரு காளி ரூபத்தில் சேர்ந்த ஒரு அழகான பெண் அவள் அந்த உலகத்தை வெல் என்ற மாதிரி உன்னால் முடியும் இந்த உலகத்தை வெல் என்ற மாதிரி துணிச்சல் உள்ள ஒரு பொண்ணா உலகத்தை வெல்லலாம் என்ற மாதிரி தான் அந்தது சரி பெண்களை பொறுத்தவரையிலும் ஒரு சவால் மிகுந்த ஒரு சூழலில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் சமூகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் சவால்களை எல்லாம் கடந்து சமூகத்தில் தனக்கான ஒரு தனித்துவத்தை ஒரு தடத்தினை பதிக்க வேண்டுமாக இருந்தால் பல சோதனைகளையும் தாங்கித்தான் ஆக வேண்டும் சிறப்பானது ஒரு கவிதை நூல் அந்த அட்டைப்படம் கூட இன்னைக்கு கவர்ந்திருக்கிறது அட்டை வடிவமைப்பு சம்பந்தமாக சொல்லுங்கள் யார் இதனை டிசைன் பண்ணிடு அட்டை வடிவமைப்பு ஒரு

சலனத்தின் வாசலிலே சரிக்கி விழாதே பெண்ணாக பிறப்பதுவே பெருந்தவமாய் பேசி நிற்க மண்புழுவாய் மறைவதா மாய்ந்தடவை நினைப்பதா முண்டாசு முத்தமிழன் முன்னென்று சொன்னது போல் முளித்தே எழுவாயா மூவுலகை வெல்வாயா குழந்தையாக பிறக்கிறாய் குவலயத்தில் சிறக்கிறாய் கள்ளிப்பால் கண்டத்தை சிசுவிலேயே வெல்கிறாய் குழந்தையாக பிறக்கிறாய் குவலயத்தை குவலயத்தில் சிறக்கிறாய் கள்ளிப்பால் கண்டத்தை கருவிலேயே வெல்கிறாய் பேதையாக மாறியே பெதும்பை என பரிணமித்து மங்கையாய் மலர்கிறாய் மஞ்சளும் குளிக்கிறாய் மாற்றங்கள் கண்டவளாய் மந்தை என உட் மடந்து உடும் உருமாறி மாற்றங்கள் கண்டவளாய் மடந்தை என உருமாறி தடங்களும் பதிக்கிறாய் தடைகளும் காண்கிறாய் அறிவைக்குள் குடி புகுந்து அண்ணன் என்றும் தந்தை என்றும் அன்பு கரங்களாலே அடக்குமுறை காண்கிறாய் தெரிவையிலே தேறுகிறாய் தேடலையும் நாடுகிறாய் திசை பலவை அறிந்திடவே தேவதையால் விரும்புகையில் திருமணத்தின் திணிப்பினிலே திணறலுடன் திகைக்கிறாய் தேங்கிய அருவி போல தேம்பியை அழுகிறாய் தூய உன் வாழ்க்கையிலே துணிந்திடவை வழியில்லை துயரங்கள் அத்தனையும் துணிமூட்டை கட்டி வைத்து சலனங்கள் ஏதுமின்றி சலவைக்கு அனுப்புகிறாய் சாதனைகள் செய்திடவே சத்தியம் கொள்கிறாய் தாயாக மாறுகிறாய் தடைகள் பல காணுகிறாய் தன் குடும்ப நலனுக்காய் மெழுகாக உனைமாற்றி மெதுவாக உருமாறி மிகையாக நீமாறி மாறி பேரிழம் பின்தள்ளி போன நீயோ பெற்றவர்க்கு மகளாக கொண்டவர்க்கு மனைவியாக ஈன்றவர்க்கு தாயாக எடுத்து பல பலவடிவம் இருந்தும் நீ யார் உன் கனவுகளுக்கு என்ன பெயர் அடிமையா அழுது வடியும் பெண்ணா அடங்கா பிடாரியா தலைக்கணம் கொண்டவளா குழந்தை முதல் குமரி வரை மங்கை முதல் மடந்தை வரை மாய்ந்து மாய்ந்து மடிகராய் மனதிநிலை அழுகிறாய் மாற்றங்காண தொடிக்கிறாய் குழந்தைக்கு என்ன தெரியும் குமரி நீ குனிந்து நட வயதான காலத்தில் வாய்ப்பொன்று தேவையா பேசி பேசியே பெண்டிர் பட்டிக்குள் பூட்டி வைத்து பிம்பங்களாய் மாற்றுகிறார் பாரதி கண்டவள் எங்கே பாஞ்சாலி சபதம்தான் எங்கே கருவை சுமப்பதும் கரிச்சட்டி உரசுவதும் கன்னியர்கள் கடமை என்றால் காதல் எதற்கு கல்யாணம் எதற்கு சிந்திப்பாயா சிகரம் தொட நினைப்பாயா ஆசையை தொலைத்துவிட்டு அடுப்படியில் முடங்காதே ஆணுக்கு பெண் நிகரென்ற ஆன்றோர் வாக்கை மறவாதே அச்சத்தை விட்டெழுந்து அடக்குமுறைக்குள் அன்பை திணித்து அறிவு கொண்டு அகிலம் திருத்து அழுகையை புறந்தள்ளி அன்பை நிறந்தள்ளி கருணை கொண்டு காலம்பெல் தீயாக நீயிருந்து தீண்டாமை தினம் புதைத்து தெய்வீகம் வளர்த்திங்கு தேவதையாய் வாழ்ந்து விடு பழமையை இழந்து பாவை நான் பாவமென்று பயந்தினே மடியாதே பாசாங்கில் மயங்காது பாயும் புலி உருமாறி பாரதியின் தீம்பண்ணாய் பாரதியின் தீம்பண்ணாய் துணிந்தலடி தூயபெண்ணே எந்த இடத்தில் நிப்பாட்டுவதென்றே எனக்கு தெரியவில்லை அந்த அளவுக்கு அந்த கவிதையை இன்னும் நிகழும் என்கின்ற வகையில் என்னுடைய விருப்பம் இருந்தது அற்புதமாக எழுதியிருக்கிறீர்கள் இப்பொழுதுதான் தான் புரிகிறது என்ன காரணம் நீங்கள் இந்த கவிதையை தெரிவு செய்வதற்கு அந்த கவியை அழகாக நீங்கள் ஒரு அந்த கூறிய வித விதம் உண்மைகளை எங்களுடைய மனதில் இடம் பிடித்திருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டும் இந்த கவிதைகள் எழுத வேண்டுமென்று ஒவ்வொருவருக்கும் அந்த ஆர்வம் இருந்தாலும் கூட அதற்கான ஒரு சூழல் அமைவதில்லை நீங்கள் எப்படிப்பட்ட சூழலில் இருக்கின்ற பொழுது உங்களுக்கு இந்த கவிதை ஊச்சாய் எழுகிறது நான் இந்த கொரோனா கொரோனா கால பகுதிக்குள்ளே அநேகமாக எல்லாருமே வெளியில் போகிற வீட்டுக்குள்ளேயே அடக்கப்பட்டிருந்தோம் அந்த டைமில் ஏதாவது சாதிக்க வேண்டும் இந்த நண்பர்கள் சொன்னதை வச்சு ஏதாவது நாம் சாதிக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் வந்தது அதன் வாயிலாகத்தான் நூல் ஒன்று எழுதுவோம் நூல் எழுதுகிற கவிதை எழுதுறதை குட்டி குட்டியாக எழுதி சமைக்கிற நேரமாவது சரி என்ன வேலை செய்யற டைம் என்றாலும் ஓடிட்டே இருக்கும் அதை ஒரு நல்ல வரி வருது அதை ஓடி வந்து ஒரு பேப்பர்ல கிறுக்கி வச்சுட்டு போவேன் அப்படி அப்படி சேர்த்து அதை திருப்ப கோர்வையாக்கி கவிதையாக்குறேன் அப்படி சேர்த்து வச்சிருந்தது தான் பிர நூலாக்கணும் என்ற எண்ணம் வந்தது அப்படித்தான் கவிதை எழுத ஆரம்பிச்சேன் சரி கிருக்கல்கள் கவிதைகளாக ஒரு தொகுப்பாக மாறி இருக்கின்றதே இல்லையா இதை முதலாவதாக நீங்கள் இந்த தொகுப்பை வெளியிடுகின்ற பொழுது எப்படியான ஒரு உணர்வு உங்களுக்கு ஏற்பட்டது நிச்சயமாக அது மறக்க முடியாத ஒரு மகிழ்ச்சியாக இருந்தது அந்த டைம்ல எல்லாருடைய என்ன என்ன தெரியாத எல்லாருக்குமே இந்த கவிதை நூல் வாயிலாக தான் நான் நிறைய பேரால் பேசப்பட்டேன் என்ன சொல்ல முடியாத ஒரு மகிழ்ச்சி என்று தான் சொல்லலாம் சரி இந்த கவிதை தொகுப்பு வெளியீடாக இருக்கலாம் இல்லாவிட்டால் வேறு உங்களுடைய புதிய படைப்புகளாக இருக்கலாம் இவற்றுக்கெல்லாம் உங்களுக்கு கிடைத்த அங்கீகாரங்கள் விருதுகள் சம்பந்தமாக கூறுங்கள் நிச்சயமாக இந்த கவிதை நூலுக்கு கிடைச்சது கொடகைய சாகித்திய விருது கிடைச்சிருந்தது இந்த வருஷத்துக்குரிய சாகித்ய விருது கிடைச்சிருந்தது அதே போல் கிழக்கு மாகாண பண்பாட்டல்வர்கள் திணைக்களத்தால் சிறந்த கவிதை நூல்ன்றது தெரிவு செஞ்சுருந்தாங்க அதுக்கு பணமும் தந்திருந்தாங்க அதே போல் இனி ஊரில் எல்லாருமே எல்லா அமைப்புகளும் ஒவ்வொரு கலைஞர்களை தெரிவு செய்கிற நிறம் என்னையும் மழைச்சு இந்த நூலுக்காக என்னுடைய எழுத்துத்துறையை ஊக்குவிக்கிற மாதிரி அதுக்கு ஒவ்வொரு விருது வந்திருந்தாங்க சரி இங்கு இல்ல கடல் கடந்து இந்தியாவிலும் நீங்கள் விருதினை பெற்றிருக்கிறீர்கள் எங்களுடைய நாட்டிற்கு மாத்திரம் இன்னும் ஒரு நாட்டிற்கு சென்று அங்கிருக்கின்றால் கல்விமான கைகளினால் அந்த விருதினை பெறுவது என்பது மறக்க முடியாத ஒரு விடிய அந்த விருது பற்றியும் குறிப்பிட்ட சாதனை பெண்கான ஒரு விருது அது சமூக சேவை நிறைய அமைப்புகளோடு சேர்ந்து நான் சமூக சேவைகள் செய்துட்டு வரேன் அதன் வாயிலாகத்தான் அங்கு அழைக்கப்பட்டு

அவதான் அதை விட இப்போ எனக்கு ஒரு நன்பியா எல்லா மாவும் அவ தான் இருக்கிறா எனக்கு ஒரு அம்மாவா ஒரு நன்பியா எல்லா மாவும் அவ தான் என்ன எங்க நான் என்ன செய்யணுமோ அதுக்கு எல்லாமே நீங்க போயிட்டு வாங்க மம் என்ற மாதிரி அவ அனுப்பி வைக்கிற அவ தான் எனக்கு எல்லா மாவும் இருக்கிறா உட்கந்தாரத்துக்கு சரி மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கின்றது அவரும் ஒரு பெண் தான் அதனால்தான் உங்களை பற்றி அறிந்திருக்கின்றார் சிலம்பின் ஒலி மட்டக்கிப்பு கழுவாஞ்சிக்குடி அருள்மிகு ஸ்ரீ கண்ணகி அம்மன் புகழ் பாடும் சிலம்பின் ஒலி என்கின்ற இருவட்டினையும் நீங்கள் அம்மன் சென்ற பாடல்கள் எத்தனை பாடல்கள் இருக்கின்றன இதெல்லாம் மூன்று பாடல்கள் இருக்கின்றன சென்ற வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஆறாம் மாதம் இரண்டாம் தேதி வெளியிட்டு வைக்கப்பட்டது சரி இந்த பாடல்கள் எழுதுவதற்கான ஒரு வாய்ப்பு கிடைத்தது எல்லாவிட்டால் நீங்களாகவே இந்த ஆலயத்திற்கு நான் பாடல் எழுத வேண்டும் என்று நீங்களாகவே எழுதமாக நூல் இந்த வழிய செய்த டைம்ல வந்திருந்த எல்லாருமே உன்னால பாடல் எழுத முடியும் அதை எழுத எழுத வேணும்னு சொன்னாங்க அப்ப நான் சோட் பிலிம் அது இதுகளுக்கெல்லாம் நிறைய பேர் பாடல் கேட்டு இருந்தாங்க அதுக்கு முதலே ஒரு கடவுளோட சம்மந்தப்பட்ட ஒரு ஆளுக்கு அந்த என்னுடைய இதை காணிக்கையாகணும்னு நினைச்சேன் அந்த வகையில் தான் இது நண்பர்கள் எல்லாருமே பணம் அனுப்பி அதை வெளியிட்டு வச்சாம் எழுதி நானே எழுதி சரி இப்பொழுது சாதாரணமாக நாங்கள் பார்க்கிற பொழுது ஒவ்வொரு விடயங்களுக்கும் வேறுபாடு இருக்கின்றன இப்பொழுது கவிதை எழுதுவதற்கும் ஒரு பாடல் எழுதுவதற்கும் வித்தியாசங்கள் இருக்கின்றன அதிலும் ஒரு ஆலயம் சார்ந்த ஒரு தெய்வத்தை நோக்கி நாங்கள் பாடல் எழுதுகின்ற பொழுது அந்த ஆலயத்தினுடைய வரலாறு தெரிந்திருக்க வேண்டும் அந்த இறைவனுடைய தன்மைகளுக்கு பொரிந்திருக்க வேண்டும் இந்த திருபட்டினி வெளியிடுவதற்கு முன்பதாக என்னென்ன விடயங்களை எல்லாம் தேடி இருந்தீர்கள் உங்களுடைய தேடல்கள் பர்ட்டி ஸ்கோர் நிறைய கண்ணகியோட தொடர்புடைய நிறைய தொன்மை வாய்ந்த நூல்களை தேடி படிக்க வேண்டியிருந்தது இருந்தது அதன் வாயிலாகத்தான் அவனோட வரலாறுகள் அவ எங்க இருந்து வந்து எங்க அமர்ந்திருந்து என்னென்ன வேதனைகள் எல்லாம் பட்டு அப்படி ஒரு பொண்ணாக அவ என்னெல்லாம் அனுபவிச்சான்ற அந்த வலிகள் எல்லாம் கொண்டு வரணும்ன்றதுக்காக அதெல்லாம் தேடி தான் இந்த

நான் யாருக்குமே தெரியாம வச்சிருக்கிறேன் நான் வரும் அது யார் என்ற வாய்ப்பு ரகசியமாகவே இருக்கிறது எழுதியதன் பின்னராக அதனை நாங்கள் இன்னும் ஒரு நிகழ்ச்சியினுடாக நாங்கள் எங்களுடைய அரசர்களுக்கு தெரியப்படுத்தலாம் சரி இப்பொழுது பெண்கள் மாத்திரமில்லை யாராக இருந்தாலும் சமூகத்தில் ஒரு படைப்பை முன் முன்வைக்கின்ற பொழுதோ வெளியிடுகின்ற பொழுதோ விமர்சனங்கள் எழுதுமை அது நல்ல விதமாகவும் இருக்கும் எதிர்மறையாகவும் விமர்சனங்கள் அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் காரணம் விமர்சிப்பதற்கென்றே சிலர் இருப்பார்கள் ஏதாவது குறைகள் சொல்ல வேண்டும் என்றே இருப்பார்கள் நிறைகளை தாண்டி குறைகள் தான் அதிகமாக இருக்கும் இருந்தாலும் அந்த குறைகளை நாங்கள் தான் நிறைவாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் உங்களுக்கு எழுந்த விமர்சனங்கள் பெரிய கூறுங்கள் எனக்கு உண்மையாகவே என்னென்று சொல்லிக்கிட்டா படிப்பை நான் இடையில் நிறுத்திட்டேன் இடையில் நிறுத்தினதால் எல்லாருடைய எண்ணமும் ஒரு படித்த ஒரு ஆளால் தான் இந்த நூல் நூலோ கவிதையோ ஏதோ ஒன்று வழியிட முடியும் அதே போல் இப்போ நீங்கள் கேட்டுருந்தீங்க யாராவது உங்களோட குடும்பத்தில் எழுதிட்டு இருக்காங்களா ஏற்கனவே அப்படி அந்த அந்த இப்போ பரம்பரை ரீதியாகத்தான் ஒரு ஆளால் ஒரு கலைஞராக வர முடியும் ஏதோ அந்த டீன் இருக்கிறதால தான் அப்படி அவங்க எழுதலாமன்ற மாதிரி ஒரு எல்லாருடைய கணிப்பும் இருந்தது என்னுடைய நண்பர்களுக்குள்ளேயும் ஒரு சிலர் எனக்கு ஆதரவு ஃபுல்லா ஆதரவு தந்தாலும் ஒரு சிலர் அப்படி எழுத முடியாது அப்படி படிக்காத ஒரு ஆள் எழு ஆளால் எழுத முடியும் அதே போல் அப்படி இந்த ஒரு பரம்பரையாக இல்லாத ஒரு ஆளால் அப்படி எழுத முடியும் என்ற மாதிரியெல்லாம் நிறைய விமர்சனங்கள் வந்தது அதெல்லாம் நான் என்னுடைய எழுத்த தெரியும் அவ்வளவுலேயும் அவ்வளவு பேர் அந்த இதையும் கொண்டு வந்திருக்கிறேன் ஏனென்றால் தங்களால சாதிக்க முடியாததை இன்னொருவர் செய்கிற நேரத்தில் நிச்சயமாக அவங்களுக்கு அந்த ஒரு என்னன்னு சொல்லுவாங்க ஒரு பொறாமத்தை இதை அதை எப்படி வழிகாட்டலாம்ன்ற மாதிரி அதை விமர்சனமாக வழிகாட்டிட்டு போறாங்க அதை நம்ம கருத்தில் கொள்ளாம நம்மளோட பாதையில் நம்ம போய் தேர்ந்தா சரி நிச்சயமாக சாதிப்பது அதாவது காய்க்கின்ற மரங்களுக்கு தன் கேலரி என்று சொல்வார்கள் இல்லையே ஆகவே உங்களுக்கான விமர்சனங்கள் நல்ல விமர்சனங்களை தாண்டி எதிர்மறையான விமர்சனங்கள் சில வழிகளில் தவறுதலாக அவர்கள் வேண்டுமென்றே அவர்கள் சொல்கிறார்கள் என்றால் அது உங்களை சாதிக்க இன்னும் இன்னும் இல்லையா சில வழிகள் உண்மையாகவே இந்த வரையில் இந்த மாற்றங்கள் செய்திருக்கலாம்

அப்படியானதெல்லாம் எல்லாம் நான் தெரிவு செய்ய செய்யறதே இல்லை ஏனென்றால் ஒரு விழிப்புணர்வு சமுதாயத்தில் ஒரு நல்ல விஷயத்தை நாம் செய்யணும் நம்மளால் நாலு பேர் பயன்பெறணும் அப்படி தான் நம்ம ஏதாவது செய்யணும் அப்படி இருந்ததுலாம் நான் இந்த இந்த பொண்ணிய நூலை வெளியிடணும் பெண்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் அதே போல் இப்போ குமணம் எல்லாருக்குமே ஆண் பெண் இருபாலருக்கும் விழிப்புணர்வு ஏற்ப ஏற்படுத்துகிற மாதிரி அதை படித்தாலே அவங்களுக்குள்ள ஒரு வேகம் ஒரு உத்வேகம் பாரு மாதிரி ஒரு நூலொண்டு இப்போ அது டைப்பிங் வேலை தட்டச்சு வேலையில இருந்துட்டு இருக்குது அந்த நூல் எப்படியும் இன்னும் ஒரு மூன்று நாலு மாதத்தில் வெளியிடுவேன் அதே போல இப்ப நாவல் ஒன்று எழுத ஆரம்பிச்சிருக்கிறேன் நிறைய எல்லாருமே என்னகிட்ட கேட்கறது ஜூனியர் சிட்டியோட சம்பந்தப்பட்ட எல்லாருமே என்னாட்ட கேட்கறது சிறுகதை எழுதுங்க உங்களால சிறுகதை எழுத முடியும் சிறுகதைகள் எழுதி தாங்க இப்ப நாங்கள் ஆகிறதுக்கு எங்களுக்கு நிச்சயமா வேணும் எல்லாருமே கேட்டிருந்தாங்க அதே போல கிழக்கு பல்கலைக்கழக கீடாதிபதி பாரதி மேடமும் என்னுடைய நூல் வெளியீட்டுக்கு வந்திருந்தவ அதே தான் சொல்லியிருந்தா உங்களால அதை செய்ய முடியும் செய்து எங்களுடைய இதுக்கு தாங்க நீங்க என்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தா அப்போ அதுலையும் நான் போயிடுபட்டு கொண்டிருக்கிறேன் நான் இப்போ நாவல் தான் போயிட்டு இருக்கு நாவல்ன்றது என்றது குறுகியதில்லை தானே அது நம்முடைய நான் சுய நாவல் சுயசரிதையா இல்லாமல் அதை எல்லாமே இப்போ ஒரு வஞ்சியலால் பாதிக்கப்பட்ட ஒரு குடும்பம் அல்லது ஒரு பெண் அப்படி எல்லாத்தையுமே உள்வாங்கி தொன்மை காலம் உங்களுக்கு அது தெரிஞ்சிருக்குமா இல்லையான்னு தெரியல தொன்மை காலம் தொண்ணூறாம் ஆண்டு காலப்பகுதிக்கு முன்னர் இருந்த அந்த காலகட்டத்தில் எல்லாமே இப்போ அவங்களோட மனக்கண்ணில் கொண்டு வரணும் என்ற மாதிரி அந்த நிறம் அனுபவிச்சு அந்த இதுகள் இவ்வளோ பிரச்சனைகள்லாம் அனுபவிச்சிருக்கோம் அதன் பாய் அதுக்கு பிற அதுக்குள்ளேயும் கல்வியை அந்த அளவுக்கு கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்து என்றது அந்த அவ்வளோ பிரச்சனைக்குள்ளேயும் கற்றிருக்கிறோம் என்றது மற்றது கற்காத ஒரு பெண்ணாலையும் சாதிக்க முடியும் ஒருத்தியால் தான் சாதிக்க முடியும் இல்லை தனக்கிட்ட என்ன திறமை இருக்குதோ அதை கொண்டு அவளால் முன்னுக்கு வர முடியும் பிரபலியமாக முடியும் என்றதையும் எடுத்துக்காட்டுற தான் அந்த நூல் வருது சரி இப்போ கவிதைகளில் கூட ஹைகோ கவிதைகள் இருக்கின்றன இருக்கின்றன எப்படிப்பட்ட கவிதை வகையில் உங்களுக்கு ஒரு ஈடுபாடு அந்த வகையில் தான் எழுத வேண்டும் என்கின்ற ஒரு ஆசை இருக்கு எனக்கு புது கவிதை கவிதை எழுதுறதுலாம் கொஞ்சம் ஆர்வம் கூட ஏன்னா சொல்லி கேட்டால் மரபு கவிதை நல்லா படித்தவங்களுக்கு தான் இது செய்யும் அவங்களாலதான் அதை புரிஞ்சு கொள்ள முடியும் மரபு கவிதை எழுத தெரிஞ்சாலும் நான் எப்பவுமே புது கவிதை ரீதியில தான் எழுதுவேன் அப்ப அந்த பாமரரும் ரசிக்கக்கூடிய பாமரரும் விளங்கி கொள்ளக்கூடிய கூடிய வகையில தான் நம்முடைய எடுத்துக்கள் இருக்கணும் அந்த வகையில் நான் எப்போவுமே மீ புது கவிதைகளை தான் எழுதிட்டு பெரிய படித்தாக்களுக்கு மட்டும் நாம் எழுதிட்டு இருக்கக்கூடாது அவங்க அப்படி இருந்திருந்தால் நானும் இந்த இடத்துக்கு வந்திருக்க முடியாது இப்போ பாரதியாரோ பாரதிதாசனோ படித்தாக்கள் மட்டும் தான் வாசிக்கக்கூடிய மாதிரி அந்த மரபு கவிதைகளையோ இதுகளையோ அமைச்சிருந்தால் நானும் இந்த இடத்துக்கு வந்திருக்க முடியாது அவங்களும் எல்லாராலேயும் பாரதியார் கவிதைகளை தெரியும் எல்லாராலேயும் அதை வாசித்து ஒரு உத்வேகம் அவங்களுக்கு கூட வார மாதிரி இருக்கும் அப்படியான இதைத்தான் நானும் வாசித்தேன் அதே போல் நானும் எழுத ஆரம்பித்ததும் அப்படித்தான் எல்லாருக்கும் விளங்கக்கூடிய மாதிரி உங்களை கவர்ந்த கவிஞர் யார் என்ன பாரதியார் பாரதிதாசன் உங்களை சொல்லலாம் சரி அதே போலதான் இப்போ நீங்கள் பேசுகிற நேரம் சொல்லியிருந்தீங்க இல்லையா கவிதைகள் மா எழுதுறது மாத்திரமில்லை எழுத்துத் துறையில் ஆர்வம் மட்டும் சமூக சேவைகளிலும் ஈடுபாடு இருக்கிறது ஆர்வம் இருக்கிறது என்று சமூக சேவைகள் என்று சொல்கின்ற பொழுது என்ன வகையான சேவைகள் நீங்கள் செய்கிறீர்கள் சேவைகள் என்றது அன்பினை விதைப்போம் என்ற டிதியில் ஒரு இதை உண்டு ஸ்பேண்ட் அமைப்பில் நானும் ஒரு இதாக இருக்கிறேன் அப்போ அந்த பாடசாலை மாணவர்களுக்கு ஏதாவது உதவி இப்போ கஷ்டப்பட்ட பிரதேசங்களுக்கு போய் அவங்க அங்கேருந்து கொஞ்சம் இப்போ கஷ்டப்பட்ட அவங்களுக்கு இனி இல்லாண்ட கஷ்டமாக அனுபவிக்கிற அந்த பிள்ளைகளை தெரிவு செய்து அவங்களுக்கு படிக்க பாடசாலை உபகரணங்கள் எல்லாமே வழங்கி அதே போல் அவங்களோட நாங்கள் எல்லோரும் இப்போ ஒரு நாள் தெரிவு செய்வோம் தெரிவு செய்து அந்த அமைப்பில் இருக்கிற எல்லாருமே போய் அவங்களோட சேர்ந்து உணவு சாப்பாடு சமைச்சு எல்லாருமே அந்த அன்பினை விதைப்போம் என்ற தீதி அந்த துணிப்பொருளை நிரூபிக்கிற மாதிரி எல்லாருமே சேர்ந்து சமைச்சு சாப்பிட்டு அவங்களோட பயந்துண்டு அன்றைக்கு பெரிய விளையாட்டு போட்டியெல்லாம் வச்சு அவங்களுக்கு அவங்கள ஆர்வப்படுத்தி அவங்களுக்கு பரிசு பொருள்கள் கொடுத்து இப்படி செஞ்சுட்டு வருவோம் அப்படித்தான் சமூக சபை என்றது போது பள்ளி அநேகமாக மற்றவங்களுக்கு செய்யாமல் பாடசாலை மாணவர்களை தான் நாங்கள் முன்னுரிமை கொடுத்து செஞ்சுட்டு இருக்கோம் சரி பல விடயங்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டிருந்தீர்கள் நிகழ்ச்சி இந்த கலந்துரையாடலின் நிறைவாக நிறைவு பகுதிக்கு கூட நாங்கள் வந்திருக்கின்றோம் ஒரு பெண்ணாக இருந்து நீங்கள் சாதிக்க துடிக்கின்ற நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கின்ற எங்களுடைய நேத்ரா டிவி ரசர்களுக்கு மிக முக்கியமாக பெண்களுக்கு நீங்கள் கூற விடு விரும்புகின்ற விடயங்கள் பெண்களுக்கு நான் கூற விரும்புகிற விடயம் என்றது உண்மையாகவே விமர்சனங்கள் வரும் வீட்டிலேயும் ஆயிரம் தடைகள் வரலாம் விமர்சனங்களும் வரலாம் ஆனால் வாழ்ந்தாலும் பேசும் தாழ்ந்தாலும் பேசும் என்ற மாதிரி தான் இந்த உலகம் போய் கொண்டிருக்குது அதனால நம்மளால் என்ன முடியுமோ நம் முதலாவது நமக்குள்ள என்ன இருக்குன்றதை நம்ம கண்டுபிடிக்கணும் ஒவ்வொரு பெண்ணும் தனக்குள்ள என்ன இருக்குது தன்னால் என்ன முடியும் அது சாதாரணமான ஒரு விவசாயமாக கூட இருக்கலாம் அல்லது சாதாரணமான ஒரு கைத்தொழிலாக கூட இருக்கலாம் அல்லது எழுத்துத்துறையாக இருக்கலாம் ஏதோ ஒன்றில் தங்களுக்குள்ள ஏதோ ஒன்று இருக்குன்றதை முதல்ல அவங்க கண்டுபிடிக்கணும் அவங்கள அவங்க உணர்ந்து அவங்கள அவங்க நேசிக்க தொடங்கி அவங்கள அவங்க காதலிச்சாதான் நிச்சயமாக மற்றவங்களையும் இது செய்ய முடியும் அதே மாதிரி அவங்க அவங்களுக்குள்ளே இருக்கிற திறமையை கண்டுபிடிச்சி அதை எத்தனை விமர்சனங்கள் இதெல்லாம் அவங்க பெருசுப்படுத்தாமல் வாழ்ந்தாலும் பேசுவாங்க தாழ்ந்தாலும் பேசுவாங்க நம்மளுக்கு என்ன நம்மளோட மனம் எது சரி என்று சொல்லுதோ அதே மாதிரி மற்றவங்களுக்கு தீங்கு விளைவிக்காத மாதிரி நாம் அதை செயற்படுத்திட்டு போன நினைக்கிறேன் நிச்சயமாக பெண்களுக்குள் இருக்கக்கூடிய அந்த திறமைகளை நாங்கள் தான் கண்டறிய வேண்டும் அது மாத்திரமல்ல எங்களை காதலிக்கக்கூடியவர்கள் எங்கள் நாங்களாகத்தான் இருப்போம் இல்லையா நாங்கள் ஒவ்வொருவருமே எங்களை ரசிப்பதற்கு நாங்கள் தயார்படுத்தி கொண்டோமாக இருந்தால் நிச்சயமாக நாங்கள் தான் சாதனையாளர்களாக இருப்போம் நாங்கள் தான் முதல் ரசிகர் எங்களுக்கான முதல் ரசிகையாக கூட நாங்கள் இருக்கலாம் சரி இந்த வேளையில் மட்டக்களப்பிலிருந்து இருந்து இங்கு வருகை தந்து தன்னுடைய நேரத்தை ஒதுக்கி எழுத்து ஆர்வம் பங்களிப்பு இவை சம்பந்தமான தகவல்களை எல்லாம் உங்களோடு பகிர்ந்து கொண்டிருந்தார் கவிமகள் ஜெயவாதி அவர்களுக்கு இந்த வழியில் நேற்றிரசையின் சார்பாக வாழ்த்துக்களையும் இணைந்து கொண்டுமைக்காக நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம் மிக நன்றி நன்றி